வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. கோடை வெப்ப அளவுகளின் தாக்கம் நாட்டுக்கோழிகள் மற்றும் இதர கோழி இனங்களையும் பாதிக்கும் என்பதால் அவை எடுத்துக்கொள்ளும் தண்ணீரின் அளவை கண்காணித்து அதற்கு ஏற்றாற்போல் மேலாண்மையை மாற்றியமைத்து கொள்ள வேண்டும். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க மருந்துகளை அளித்து குடற்புழு தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் தீவனச்சோளம். தீவன பயிர்களில் ஒன்றான தீவனச்சோளம் ஆண்டு முழுவதும் இரவை பயிராக பயிர் செய்யலாம். பயிர் செய்யப்படும் நிலத்தில் ஹெக்டேருக்கு 25 டன் தொழு உரம் அளித்து 2 முதல் 3 முறை உழுது பண்படுத்தி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். ஹெக்டேருக்கு 5 கிலோ தீவனச்சோள விதைகளை விதை அளவாக எடுத்து 30 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். ஹெக்டேருக்கு 45 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து மற்றும் 40 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். விதைத்தவுடன் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பின் 7 நாட்களுக்கு ஒரு முறை மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். தீவனச்சோளத்தை விதைத்த 110 நாட்களிலிருந்து அறுவடை செய்யலாம். 1 ஆண்டிற்கு 1 ஹெக்டேரிலிருந்து சுமார் 1000 கிலோ வரை விதை மகசூல் பெறலாம். மேலும் ஆண்டிற்கு 3 முறை அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.